நாற்பது நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினி, நாற்பது நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றி. இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:1 முதல் 14 முடிய இந்த வேத பகுதி இயேசு கிறிஸ்துவ 40 உபவாசமும் அவருடைய சோதனை காலமும் வெற்றிகரமாக முடிந்து சகல வல்லமையும் தேவ ஆவியானவர் அவருக்கு அருளினார் என்பதை விளக்கும் ஒரு பகுதி, மிகவும் சிறந்த பகுதி. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு என்று 1 உள்ளது. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானங்களால் ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறும் பொழுது முன்பாக ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். தூய ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு நேராக வழி நடத்தினார். அங்கு அவருக்கு சோதனைகள் என்று வேதம் கூறுகிறது. பரிசுத்த மார்க் 1:10 அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நீர் என்னுடைய நேசகுமாரன், அதாவது தேவகுமாரன், மனித குமாரனாக இவ்வுலகத்தில் வந்தார் என்று இங்கு இருவராலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது தேவகுமாரன் அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டார், பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கு வனாந்தரத்தில் என்ன இருந்தது என்றால், அவர் வனாந்தரத்திலே 40 இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள். இங்கு காட்டு மிருகங்களினுடைய, நன்று யோசித்து பார்த்தால் இந்த காட்சியை நம் மனக்கண் முன் கொண்டு வந்தால், வனாந்தரத்தில் மட்டுமல்ல காட்டு மிருகங்கள் அவரோடு கூட இருந்தது. தூதர்கள் அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர் 40 இரவும் பகலும் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார். நம்மால் இப்படி உபவாசிக்க முடியுமா? தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, நாம் சிறிய உபவாசம் கூட மனித பலவீனத்தினால் செய்ய முடியாமல் தடுமாறுகின்றோம். இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சிந்திப்போம், ஆனால் செயல்படுத்த இயலாமல் பல நேரங்களில் தோல்வியையே சந்திக்கிறோம். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, திரும்பவும் லூக்கா 4:10 பார்ப்போம். 40 பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாமல் இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு, அவரது உபவாச நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு சோதனைக்காரன் வருகிறான். இங்கு சாத்தான் என்று சுவிசேஷகர்களினால், பரிசுத்தர்களினால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாத்தானால் சோதிக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. அதாவது அவரது விசுவாசம் உறுதியாக இருக்கிறது. அவர் மெய்யாக தேவகுமாரன், அதிகபட்சமான வல்லமையை பெற்றுக்கொள்ளப் போகிறார். இந்த மொத்த உலகத்துக்கும் இரட்சகராக அடிக்கப்படுகிற தேவாட்டுக்குட்டியாக உலா வரப் போகிறார். வல்லமையான ஊழியம் செய்ய தயார்படுத்துகிறார் என் தேவன். அப்படியாக பிசாசு அவரை நோக்கி, பசி உண்டானவுடன், நாம் பசியாக இருக்கும் பொழுது இப்படித்தான் நாமும் சோதிக்கப்படுவோம் தேவ பிள்ளைகளே. பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவகுமாரன் என்ற வல்லமை உமக்கு இருக்கிறது, அது மெய்யானால். அதாவது தேவகுமாரன் என்று சாத்தானுக்கு தெரியும், நமக்குள் வல்லமை இருக்கிறது என்று சாத்தானுக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய வல்லமை, நம்மளுடைய பலத்தை குறைக்க அவன் நமக்குள் போராடுவான், நமக்குள் ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணுவான், குழப்புகிறவன், கலக்குகிறவன். நீர் தேவகுமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். மாம்ச பலவீனன், மாம்சத்திற்கு பசி. தேவன் நினைத்தால் 5 அப்பத்தை 5000 மேலாக ஜனங்கள் உண்டு மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 5 அப்பம் 2 மீன். தேவன் நினைத்திருந்தால் அவர் எதையும் செய்திருக்கலாம். ஆனால் தேவ சித்தத்திற்கு, தீர்மானத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னை தான் அடக்கி, சரீரத்தை ஒடுக்கி, ஆத்மாவுக்கு கீழ்ப்படுத்தி, உபவாசித்து, தேவனிடத்திலிருந்து முழுமையான பூரண வல்லமையை பெற்றுக்கொண்ட தேவகுமாரனாய் அங்கிருக்க
இருக்கிறார். அது சாத்தானுக்கு பிரியமில்லாத காரியம். எங்கு உலகம் தேவகுமாரனின் கரங்களில் கொடுக்கப்பட்டு விடுமோ என்ற பயம். ஆதலால் இந்த மாம்ச சிந்தையை கொடுத்து மாம்ச பலவீனத்தை தூண்டி பலவீனப்படுத்துகிறான். இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்து உண்ணலாமே என்று அவர் அதற்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். எங்கு எழுதியிருக்கிறது? உபாகமம் 8:3. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சிறந்த யூத முறைமையின்படி வளர்க்கப்பட்ட ஒரு யூத வாலிபராக இருக்கிறார். ஆதலால் நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அவருடைய இதயத்தில் பதித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நம்மளுடைய இதயத்தில் என்ன நிரம்பி இருக்கிறதோ தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, அதுதானே வாயில் வரும். தேவகுமாரனுடைய இதயம் தூய வார்த்தையினால், தேவ வார்த்தையினால், வேத எழுத்துக்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. வல்லமையான வார்த்தை வெளிவந்திருக்கிறது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆம், வேதமே வெளிச்சம். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, சுவாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நாம் மரித்தாலும் பிழைப்போம். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, சமீபத்தில் டிவியில் ஒரு 110 வயதான மூதாட்டியை பற்றி சொன்னார்கள். அவர்கள் 110 வயது வரைக்கும் அவர்கள் வியாதியாக இருக்கவில்லையாம், ஆஸ்பத்திரி பக்கமே போகவில்லையாம். எப்படி என்றால், காலையிலும் மாலையிலும் வேத எழுத்துக்களை வாசிப்பார்களாம். கண் பார்வை அவர்களுக்கு தெரிந்ததாம். தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஆச்சரியம்! ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு ஸ்திரீக்கு அந்த ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டது என்றால், நமக்கு நாம் வேத எழுத்துக்களை தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது வார்த்தையினால் பிழைப்போம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டுமே. ஆம். 2வது சோதனையை பார்ப்போம். அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. இப்படித்தான் தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, பிசாசானவன் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை ஒரு இமைப்பொழுதிலே நமக்குள் காட்டி நம்மை மதிமயங்க செய்து விடுவான். நாம் பலவீனமான வர்களானால், நாம் வார்த்தையினால் நிரப்பப்படாதவர்களாக இருந்தால், விசுவாசத்தில் நிலைக்கப்படாதவர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் பூரணமாய் விசுவாசித்து ஆவியினால் நிரப்பப்படாதவர்களாக இருந்தால், இந்த வஞ்சனையான வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து உலக பிரகாரமான காரியங்களுக்குள் நாம் மதி மயங்கி விடுவோம். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்ப்போம். உயர்ந்த மலையின் மேல் நிறுத்தினை, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன். தேவனிடத்தில் இல்லாத மகிமையா? அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குமே. ஆனால் இங்கு இந்த மகிமையை, இது அத்தனையும் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது உலகம் பிசாசானவன் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் தன் வாயினால் அறிக்கையிடுகிறான். எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுப்பேன். சாத்தானை சேவிக்கிறவர்களுக்கும் பணிந்து கொள்பவர்களுக்கும் இந்த உலகம் எல்லாவற்றையும் கொடுக்கும். ஆனால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்காமல் போய்விடும். 1000 வருட அரசாட்சி கிடைக்காமல் போய்விடும். தேவனோடு உறவாடும், தேவனோடு காலாகாலமாய் நித்திய வீட்டில் அவனுக்கு பங்கு கிடைக்காமல் போய்விடுமே. அதனால் நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். நீ என்னை பணிந்து கொள். அவனுடைய நோக்கம் என்ன? திட்டம் என்ன? இயேசு என்னை பணிந்து கொண்டால், இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தெல்லாம் இயேசுவானவருக்கு கொடுத்து விட்டால் இயேசுவானவர் தனக்கு அடிமையாகி விடுவார் என்று சாத்தான் திட்டமிட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே என்று இதயத்தில் எழுதி பதித்து கொண்ட வேத எழுத்துக்களை உச்சரித்ததனால் சோதனைகளில் இருந்து இயேசு கிறிஸ்து தப்புவிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, இது எங்கு இருக்கிறது என்றால்,
யாத்ராகமம் 23:25 கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும், உனக்கு அப்பம் வேண்டுமா, தண்ணீர் பஞ்சமில்லாதல் ஜீவ ஊற்றிலிருந்து நீர் வேண்டுமா, தேவன் ஒருவரையே ஆராதிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தர் ஒருவரை மாத்திரமே நாம் ஆராதிக்க வேண்டும். உபாகமம் 6:13 அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து சேவிப்பாயாக. தேவனை தவிர இந்த உலகத்தில் எந்த மனிதர்களையும் ஆராதிக்கவோ நமஸ்கரிக்கவோ பணிந்து கொள்ளவோ கூடாது என்று ஆகமங்கள் திட்டமாய் போதிக்கிறது தேவ பிள்ளைகளே. அதாவது நாமும் வேத எழுத்துக்களை இதயத்தில் படித்து கொள்ளும் போது சாத்தான் சோதனைகளிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். இயேசு கிறிஸ்து அது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்பமும் நீரும் நமக்கு வற்றாமல் கிடைக்கும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியாயிருக்கும். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தர் ஒருவருக்கே பயந்து நடுங்க அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய அன்பில் இணைந்து இயைந்து கட்டப்பட வேண்டும். அனைவரையும் அன்பாக நேசிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அடுத்தது 3வது சோதனையை பார்ப்போம். எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கையில் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனென்றால் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்று உமது பாதம் கல்லிலிடராதபடிக்கு அவர்கள் உங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னவுடன் சாத்தான் அந்த வார்த்தையையும் கையாண்டு கொள்கிறான். இங்கு முன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்களை சுமந்து கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. அதனால் எங்கு பார்க்கலாம் நீ தேவகுமாரையானால் இங்கிருந்து தாழ குதியும் என்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்று அவர் சாத்தானை பார்த்து கேட்கிறார். உடனே பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போகிறான். உபாகமம் 6:16 வசனம், தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. தேவனாகிய கர்த்தரை நாம் எந்த சூழ்நிலையிலும் ஒரு அடையாளம் கொடுங்க, என்னை பரீட்சை பார்க்கணும், என் கண்களுக்கு முன்பு இது தெரியணும் அப்படிலாம் நம்ம சொல்லி கடவுளை பரீட்சை பாராதிருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவன் நம்மை காக்கிறவராக. சங்கீதம் 91:11-12 படி, வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள், அதாவது தூதர்கள், தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். இதற்கு ஒரு சரியான உதாரணம் தானியேலை எல்லாரும் சதி செய்து சிங்கத்தின் கெபியில் போடும் பொழுது தேவன் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டினார். அவைகளில் ஒன்றும் அவரை சேதப்படுத்தவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றளவும் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பின் தூதன் உண்டு. நம்மை கர்த்தர் வழி நடத்துவார், நம்மை காப்பார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது தேவ தூதர்கள் நம்மை காப்பார்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். இக்கட்டான நேரங்களிலும் சோதனை காலங்களிலும் வியாதியான நேரங்களிலும் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவனை தொழுது கொண்டு நம் எசேக்கியா தீர்க்கதரிசியைப் போல சப்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, கர்த்தாவே என்று, நீ இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவனுடைய அன்பான பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துவுக்கு 3 சோதனைகள். பரிசுத்த பவுல் அதை சொல்லும் பொழுது 1 யோவான் 2:15-16 வசனங்கள், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் இருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தின் அன்பு கூறாமல் இருங்கள். எத்தனை ஐஸ்வர்யத்தை எத்தனை பேர் காட்டினாலும் அவைகள் ஒன்றுமில்லை தேவ அன்பிற்கு முன்பாக. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. மாம்சத்தின் இச்சை,
கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்று சோதனையுமே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் அதை ஜெயித்தார். இன்றளவும் நமக்கும் இந்த மூன்று சோதனைகள், மாம்ச இச்சை, பசி, தாகம், ஏதாவது உண்ண வேண்டும், உடுக்க வேண்டும், குடிக்க வேண்டும் என்று தேவன், நாம் தேவனுக்குள் வாழும் பொழுது சாத்தானால் பொறுக்க முடியாது. இவைகளை தந்து நம்மை கால் இடற செய்து விடுவான், நாம் தவறி விழ செய்து விடுவான். இரண்டாவது கண்களின் இச்சை, இப்படி எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அழகானவர்களை கண்டால், இவர்கள் நம்முடன் வேண்டும், அழகான வீடு வேண்டும், அழகான கார் வேண்டும், பெரிய பதவி வேண்டும், உத்தியோகம் வேண்டும், வருமானம் வேண்டும். உலகம், மாம்ச சிந்தை நம்மை மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போகும். தேவிளைகளே, உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவ ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு இயேசு கிறிஸ்துவை போல நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். உம்மை போல நாங்களும் லோகத்தை வேறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜீபிக்கவும் கற்பியும் 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வேண்டீர். பிதாவின் சித்தப்படி இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்து எதை நமக்கு போதித்தார்களோ, திரியேக தெய்வமாகிய ஆவியானவரை நாமும் உள்வாங்கிக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் உதவியோடு தேவனை தரிசித்து தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்து, இதோ ஆண்டவரே நான் உம்மோடு கூட வாழ விரும்புகிறேன், நித்திய நித்தியமாக ஜீவக்கரையில் சேர்க்கப்பட நான் விரும்புகிறேன், இந்த தபசு நாட்களில் சுவாமி எல்லா இடங்களிலும் உள்ள மரங்கள் கூட தன் இலைகளை எல்லாம், பழைய இலைகளை எல்லாம் உதிர்த்து புதிய இலைகள் வருகின்றது, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே பழைய பாவங்கள் எல்லாம் உதிர்க்கப்பட நீர் விரும்புகிற புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக நாங்களும் மாற, உம்மோடு ஐக்கியப்பட, உம்மோடு நித்திய ஜீவ கரையில் சேர்க்கப்பட, உம்முடைய வருகைக்கு காத்திருக்க வருகையில் எடுபட ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும். அப்பா ஆண்டவரே, இந்த தபசு நாட்கள் அருள் காலத்தை அதற்காக நாங்கள் பயன்படுத்த கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், 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 தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.